தாய் வழி சமூகம், தந்தை வழி சமூகம் என்றெல்லாம் திரிபுவாதம் பேசுகிறார். தாய் வேற்றினமாக இருப்பது தவறில்லை என்று ஆணித்தரமாக பேசுகிறார். வேற்றினத்தைச் சேர்ந்த துர்க்கையை காதலித்த மைசூர் அரசன் குஞ்சறுபட்டு இறந்து போன வரலாறு பாரிசாலனுக்கு தெரியாதா? வெள்ளை இனத்தைச் சேர்ந்த காந்தாரியை கௌரவர் மணந்ததைத் தொடர்ந்து மகாபாரத போர் மூண்டது என்பதையும், அதன் விளைவாக கௌரவர்களே பாலைவனத்திற்கு ஓடியதையும் பாரிசாலன் மறந்துவிட்டாரா? ஹனிட்ராப் என்றால் என்னவென்று பாரிசாலனுக்கு தெரியாதா? மௌரிய வம்சத்தைச் சேர்ந்த பிந்துசாரன் ஒரு பிராமண பெண்ணை தனது வைப்பாட்டியாக கொண்டதால்தானி அவளுக்கு பிறந்த அசோகன் மௌரிய வாரிசான சுசிம்மாவை வஞ்சகத்தால் கொன்று ஆட்சியை கவர்ந்து ஆசீவகத்தையும் வட இந்தியாவில் முற்றாக அழித்தான்? அப்போதுதானே சரவண பெலகுலாவிற்கு வட இந்திய ஆசீவகர்கள் தப்பி ஓடி வந்தார்கள். எனவே தந்தைதான் முக்கியம், தாய் வேற்றினமாக இருந்தாலும் பரவாயில்லை என்ற கருத்து தமிழினத்தை அழிக்கும் வஞ்சக கருத்து. இதை 4 வருடங்களுக்கு முன்பே மலேசியாவில் பேசியதாக ஆதாரம் காட்டுகிறார். இது அன்றே எனக்கு தெரிந்திருந்தால் அவரை அன்றே கிழித்து தொங்க விட்டிருப்பேன். இவர் பல ஆண்டுகளாக காதலித்து திருமணம் செய்துள்ள ஜோவானி என்ற பெண் தெலுங்கு சமூகத்தைச் சேர்ந்தவர் என்று நம்பத்தகுந்தவர்களின் மூலமாக இவரது திருமணத்திற்கு முன்பே கேள்விப்பட்டோம். இப்போது அதை மீண்டும் உறுதி செய்து கொண்டோம். இந்த உண்மையை எங்களுக்கு சொன்னவர்கள் தங்களின் பெயரை வெளிப்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டனர். மேலும் ஜோவானியின் குலதெய்வம் என்பது வேளாங்கண்ணி மாதாதான் என்பதையும் அவர்களே சொன்னார்கள். ஆக இந்த பெண் தெலுங்கர் மட்டுமல்ல, கிறிஸ்தவர் என்பதும் பெயரை பார்த்தாலே புரிகிறது. ஜோவானியின் தந்தையின் பெயர் யோவான். யோவான், ஜோவானி என்ற பெயர்கள் ஜான் எனும் சிவனை குறித்த ஹீப்ரூ பெயர்கள்தான். மகளும் தந்தையுமான இவர்கள் இந்திய கருப்பு யூதர்கள் என்ற வகையிலும் அடங்கலாம். ஆசீவகத்தை வியந்து என்னோடு சேர்ந்த இவர் தமிழ் கடவுளரை பிசாசுகள் என்று வர்ணிக்கும் கிறிஸ்துவ மதத்தை தழுவிய பெண்ணை ஏன் காதலித்தார்? இவற்றை பற்றி மேலும் நான் ஏன் இவரது திருமணத்திற்கு செல்லவில்லை என்பதை பேசும்போது விரிவாக பேசுவோம். ஆக தான் காதலிக்கும் பெண்ணே ஒரு வேற்றின பெண் என்பதால்தான் 4 ஆண்டுகளுக்கு முன்பே பாரிசாலன் ஆண் வழி சமூகம்தான் தமிழ்ச் சமூகம், எனவே தாய் வேற்றினமாக இருந்தாலும் பரவாயில்லை என்ற பிட்டை போட்டாரோ? ஆசீவகத்தை மீட்ட என்னோடு பாரிசாலன் பயணித்ததை அறிந்த பிராமணியம் அவரை எனக்கும் ஆசீவகத்திற்கும் எதிராக பயன்படுத்த அவரையே கூட ஹனிட்ராப் செய்திருக்கலாமல்லவா?